Hi students, today we are going to see time invariant and time variance problems. Okay, so already we have time invariant and time variant discuss pannirundom. Just one system and the system thula or input kudukrom, so adar output vandu eppadi irukku appdi solli solli paakrom. So adar output vandu time avachi vary aayirundhuchuna, that is a time variant, otherwise it's called a time invariant. Okay, so idhula ulla problems nama vandu paakalam. Okay, romba easy ana problems ah irukum idhula. So கொஞ்சம் அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் டூ டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை வச்சு, அதாவது டி ஸ்கொயர் ஒய் ஆஃப் டி அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா ஒரு மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். அதர்வைஸ் நார்மல் ஒய் ஆஃப் டி அவுட் புட் ஈக்குவல் டு அந்த இன்புட் வச்சு உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம டிஃப்ரெண்ட்டாக சால்வ் பண்ணணும். சரி, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, டூ இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் ஆஃப் டி டிவைட் பை டி டி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு டி ஒய் ஆஃப் டி டிவைட் பை டி டி ப்ளஸ் ஃபைவ் ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி. ஸோ எல்லா ஈக்குவேஷனும் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவுட் புட் ஈக்குவல் டு இன்புட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட்ஸ் தான் இருக்குது. கான்ஸ்டன்ட் இன் த சென்ஸ் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது, டூ ஃபோர் ஃபைவ் இங்கேயும் ஃபைவ். இந்த இடத்துல எதுவுமே டைமை வச்சு டிபெண்ட் பண்ணி எதுவும் வரவே இல்லை. டைமை வச்சு எதுவுமே டிபெண்ட் பண்ணி வரலைன்னா the given system is linear time invariant. Time வச்சு இது வேரி ஆகாது. ஸோ அதனால் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கோங்க. இந்த இடத்துல இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பாருங்கள், இதில் டி ஸ்கொயர் ஒய் ஆஃப் டி டிவைட் பை டி டி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் டி இன்ட்டு டிஒய் ஆஃப் டி டிவைட் பை டிடி. இந்த இடத்துல டி வந்துருக்குது, ஃபோர் டி. இங்கே ஃபோர் தான், ஆனால் இங்கே ஃபோர் டின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ அப்போ இங்கே டைமை வச்சு கண்டிப்பாக இது வந்து டிஃபர் ஆகுது. இங்கே கான்ஸ்டன்ட் கிடையாது, இதைத்தான் கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், ஃபங்க்ஷன் ஆஃப் டைமை வச்சு வந்திருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இது டைமை வச்சு கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஸோ த கிவன் சிஸ்டம் இஸ் டைம் வேரியன்ட். ஓகே, அதை நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டைம் இன்வேரியன்ட், இது வந்து டைம் வேரியன்ட். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து அதில் உங்களுக்கு வந்து டீன்னு சொல்லி இல்லாமல் வெறும் கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா தட் இஸ் டைம் இன்வேரியன்ட். ஆனால் அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு பிளேஸில் நமக்கு டீன்னு சொல்லி வந்திருந்தாலுமே அது வந்து டைம் வேரியன்ட். ஓகே, ஃபைன். இப்போ நார்மல் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம். இப்போ ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சார் அப்போ டீன்னு சொல்லி வந்திருக்குது, அப்போ டைம் வேரியன்ட் டைரெக்டாக நம்ம சொல்லலாம் சொல்லலாம். ஓகே, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி தானே பார்த்தோம் டி வச்சு வந்துருந்துச்சுன்னா நம்ம வந்து டைம் வேரியன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி சொன்னோம். ஓகே, கரெக்ட் தான். இருந்தாலும் நம்ம இந்த ரூல்ஸ் படி நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் வந்து ரெண்டு செட் ஆஃப் நம்ம எப்படி இந்த லீனியர் நான் லீனியர் பார்த்துப்போம்ல. ஸோ சேம் அதே மாதிரி ப்ராப்ளம் தான். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனை இந்த ஃபார்ம் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி தட் இஸ் ஈக்குவல் டு என்ன டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி. இந்த ஃபார்ம் மட்டும் எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த அவுட்புட் டியூ டு டிலேடு இன்புட் இஸ், அதாவது டிலேடு இன்புட் இருந்துச்சுன்னா என்ன, தென் அவுட்புட் வந்து டிலே ஆனால் எப்படி. ஸோ அந்த ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன்புட்டை மட்டும் டிலே பார்க்கணும் போகிறோம். அதாவது அவுட்புட் டியூ டு டிலேடு இன்புட், இன்புட்டை டிலே பண்ணுறோம், டிலே பண்ணோம்னா அவுட்புட் என்ன இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ என்ன பண்ண போகிறோம், டிலேடு இன்புட் அப்படிங்கிறப்ப நார்மலாக ஒய் ஆஃப் டி கமா டி, அதாவது டிலேடு நம்ம சொல்லி சொல்கிறோம். என்ன டைம் பீரியட் வரை நம்ம டிலே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி டைம் பீரியட் வரைக்கும் நம்ம வந்து டிலே பண்ணுறோம். ஸோ டிலேடு சிக்னல் அப்படிங்கிறப்ப. ஸோ அப்போ ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பார்த்துருப்போம், யூனிட் ஸ்டெப்லேயே டிலேடு யூனிட் ஸ்டெப்புன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துருப்போம். அந்த டைம் எவ்வளோ நேரம் வந்து டிலே ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து டி, கேபிட்டல் டி டைம் பீரியட் வந்து டிலே ஆகுது. ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதுகிறப்ப ஒய் ஆஃப் டி கமா டி ஈக்குவல் டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி. ஏன்னா இன்புட்டை தான் நம்ம டிலே பண்ணுறோம், அதனால் இன்புட் வந்து எக்ஸ் ஆஃப் டி, அதில் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டினு எழுதியிருக்கோம். அப்போ இன்புட் எது நமக்கு, இங்கே டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி. அப்போ அந்த எக்ஸ் ஆஃப் டியில் மட்டும் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஓகே, அப்போ இன்புட்டில் மட்டும் நம்ம டி மைனஸ் டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவுட்புட் இஸ் டிலேட் பை டி. இப்போ வந்து இன்புட் வந்து டிலே பண்ணியிருக்கோம், இப்போ அவுட்புட்டை நம்ம டிலே பண்ணுறோம் பை டி, கேபிட்டல் டியால் நம்ம டிலே பண்ணுறோம். அப்போ என்ன, அவுட்புட்டில் டிலே பண்ணுறப்ப எங்கெங்கெல்லாம் டைம் பீரியட் வருதோ, அந்த டி ஸ்மால் டி வருதோ, அந்த இடம் எல்லாத்தையும் நம்ம வந்து மைனஸ் டி கேபிட்டல் டி, அதாவது டி டைம் வந்து டிலே பண்ணுறோம். அப்போ ஒய் ஆஃப் டி மைனஸ் டி ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் நமக்கு எங்கெல்லாம் டி இருக்குது, இங்கே டி இருக்குது, ஸ்மால் டி இருக்குது, அப்போ டி மைனஸ் டி
then x of t minus t இதுதான் சோ இது செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்றோம் ரெண்டுக்கும் ஆன்சர் சேமா இருந்துச்சுன்னா தட் இஸ் டைம் இன்வேரியன்ட் சேமா இல்லனா டைம் வேரியன்ட் இப்போ இந்த இடத்துல y of t, t தட் இஸ் நாட் ஈக்குவல் டு y of t minus t கரெக்ட் தானா ஏன்னா இங்க t x of t minus t னு இருக்கு ஆனா இங்க பாருங்க t minus t x of t minus t னு சொல்லிருக்கு ரெண்டும் ஈக்குவல் கிடையாது சோ தி गिवन சிஸ்டம் இஸ் டைம் வேரியன்ட் டைம் வச்சு டிஃபர் ஆகும் நீங்கள் நார்மலாகவே டி அப்படின்னு சொல்லி வச்சாவே அதை வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர் இந்த மெத்தடில் தான் ஃபஸ்ட்டு இன்புட்டை மட்டும் டிலே பண்ணுறோம் தென் அவுட்புட்டை டிலே பண்ணுறோம் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறோம் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா டைம் இன்வேரியன்ட் அதர்வைஸ் டைம் வேரியன்ட் ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாயிருவீங்க ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள் இந்த எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு காஸ் ஆஃப் 50/T சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மெட்டில் எப்பயுமே எடுத்து எழுதிக்கோங்க ஒய் ஆஃப் டி கொல்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு காஸ் ஆஃப் 50/T ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் இப்போ இன்புட்டை டிலே பண்ண போகிறோம் இன்புட்டை டி டைம் பீரியட் வந்து டிலே பண்ண போகிறோம் அப்போ இங்கே ஈக்குவேஷனில் அவுட்புட்டில் என்ன எழுதணும் ஒய் ஆஃப் டி கம்மா டீன் மட்டும் எழுதுனா போதும் அதாவது ஸ்மால் டி கம்மா கேபிட்டல் டீன் சொல்லி எடுத்து எழுதிட்டோம் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் இன்புட்டை தான் நம்ம டிலே பண்ண போகிறோம் ஸோ டி மைனஸ் டி தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் ஆஃப் டி இங்கே இன்புட் எங்கேயோ அதை மட்டும் தான் நம்ம டிலே பண்ணுவோம் அப்போ எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டீன் சொல்லி கொடுத்துட்றோம் சார் இங்கே காஸ் ஆஃப் டி இருக்குது இதில் நம்ம எதுவுமே டச் பண்ணக்கூடாது நம்ம இன்புட்டை தான் டிலே பண்ணுறோம் இன்புட்டுங்கிறது எக்ஸ் ஆஃப் டி தான் அப்போ எக்ஸ் ஆஃப் டி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் நம்ம டிலேடு டைம் பீரியட் மைனஸ் டி மட்டும் கொடுக்குறோம் காஸ் ஆஃப் 50/T அது அப்படியே தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு அவுட்புட்டு வந்து டிலே பண்ணுறப்ப தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் டி இருக்குதோ அதெல்லாமே நம்ம டி டைம் பீரியட் வந்து டிலே பண்ண போகிறோம் அதாவது ஸ்மால் டி இருக்கிற இடத்துலலாம் டி மைனஸ் டி அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம் தட் இஸ் ஒய் ஆஃப் டி மைனஸ் டி ஈக்குவல் டு அப்போ இந்த ஈக்குவேஷன் தான் இந்த ஈக்குவேஷனில் டீலாம் எங்கே இருக்குது இந்த இடத்துல டீன் இருக்குது அதனால் டி மைனஸ் கேபிட்டல் டி அதேமாதிரி இங்கே ஸ்மால் டி இருக்குது அப்போ டி மைனஸ் டி தென் இங்கேயும் டி இருக்குது டி மைனஸ் டி அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் ஒய் ஆஃப் டி கம்மா டி ஈக்குவல் டு ஒய் ஆஃப் டி மைனஸ் டியா கரெக்ட் ஓஹோ நாட் ஈக்குவல் ஸோ அப்படிங்கிறப்ப தட் இஸ் அ டைம் வேரியன்ட் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒய் ஆஃப் டி ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம இதுவும் சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அவுட்புட் டியூ டு டிலேட் இன்புட் அப்படிங்கிறப்ப டி மைனஸ் டின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்போ டி மைனஸ் டி அப்படின்னு சொல்லி வர்றப்ப நம்ம டி ஸ்கொயர் மைனஸ் டி தான் ஓகேயா இந்த இடத்துல நம்ம டீங்கிறதுக்கு பதில் டி மைனஸ் டின்னு சொல்லி கொடுக்கல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கோங்க இன்புட்டை டிலே பண்ணுறோம் அப்போ இன்புட் சிக்னல் நமக்கு எக்ஸ் ஆஃப் டி ஸ்கொயர் தான் அதை நம்ம டிலே பண்ணோம்னா மைனஸ் டின் தான் நம்ம கொடுக்கணும் இந்த டீக்கு பதில் டி மைனஸ் டி அப்போலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலை இன்புட் என்னவோ அதை மைனஸ் டி கொடுத்து டிலே பண்ணிட்டோம் இப்போ அவுட்புட்டை டிலே பண்ணுறப்ப தான் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி இருக்கிற இடத்துலலாம் டி மைனஸ் டின்னு கொடுக்க போகிறோம் அப்போ ஒய் ஆஃப் டி மைனஸ் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் இந்த இடத்துல டீக்கு பதில் தான் இப்போ தான் டி மைனஸ் டி இதோ ஹோல் ஸ்கொயர்னு வரும் இது இன்புட்டை இது பண்ணுறப்ப என்ன இன்புட் இருக்குதோ அதை அப்படியே கொடுத்துட்டு மைனஸ் டி மட்டும் தான் பண்ணணும் ஆனால் அவுட்புட்டு டிலே பண்ணுறப்ப தான் எங்கெங்கெல்லாம் டி வருதோ அந்த பிளேஸில் எல்லாத்துலேயும் நம்ம டி மைனஸ் டின்னு சொல்லி கொடுக்கணும் அப்போ ஒய் ஆஃப் டி மைனஸ் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி தான் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்போ ரெண்டும் ஈக்குவலாக ஈக்குவல் கிடையாது ஸோ தட் இஸ் எ டைம் வேரியன்ட் ஸோ இப்போ இதில் பாருங்கள் ஒய் ஆஃப் டி கூட எக்ஸ் ஆஃப் மைனஸ் டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதே நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்மெட் எழுதிடுறோம் இன்புட்டை மட்டும் டிலே பண்ண போகிறோம் இன்புட்டை டிலே பண்ண போகிறோம்னா என்ன வரும் நமக்கு மைனஸ் இது எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி அப்போ இங்கே ஏற்கனவே நமக்கு என்ன இருக்குது எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி அப்போ மைனஸ் டி மைனஸ் கேபிட்டல் டி நம்ம கொடுத்துட்டோம் இப்போ அவுட்புட்டை டிலே பண்ண போகிறோம் அப்போ எங்கெங்கெல்லாம் டி இருக்கோ அங்கெல்லாம் நம்ம மைனஸ் டின்னு கொடுக்க போகிறோம் ஒய் ஆஃப் டி மைனஸ் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் டி மைனஸ் டின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்போ என்ன வரும் நமக்கு மைனஸ் டி ப்ளஸ் டின்னு சொல்லியிருக்கோம் இது ரெண்டு சேமா சேம் கிடையாது ஸோ த கிவன் சிஸ்டம் இஸ் டைம் வேரியன்ட் ஓகே ஓகே நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து டைம் வேரியண்ட் வச்சு தான் பார்த்துட்ருக்கோம் டைம் இன்வேரியண்ட் ஒன்று பார்ப்போம் ஓகே இந்த ப்ராப்ளம் டைம் இன்வேரியண்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் என் மைனஸ் ஒன் இது வந்து டிஸ்கிரீட்டு அதனால் என்னன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இப்போ ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் என் மைனஸ் ஒன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மெட்டில் எடுத்து எழுதிக்கிறோம் இன்புட்டை டிலே பண்ண போகிறோம் இன்புட்டை டிலே பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம இன்புட்டை எப்படி நம்ம டிலே பண்ணுவோம் எங்கே எக்ஸ் ஆஃப் டி வந்துச்சோ அந்த இடத்துல மைனஸ் டின்னு சொல்லி கொடுக்க போகிறோம் இங்கே எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்கோம் இது டிஸ்கிரீட்டுங்கிறதுனால நம்ம இங்கே கேன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அங்கே கேபிட்டல் டின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இங்கே கேன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஸோ அப்போ ஒய் ஆஃப் என் கமா கே ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே ஸோ வேர் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் என் மைனஸ் ஒன் மைனஸ் கே அவ்வளோதான் ஏன்னா இன்புட் என்ன இது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் என் மைனஸ் ஒன் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் மைனஸ் கே தான் கொடுக்கணும் அப்போ மைனஸ் கேன்னு மட்டும் நான் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் இது இன்புட்டை டிலே பண்ணியாச்சு இப்போ அவுட்புட்டை டிலே பண்ணுறப்ப தான் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து
நமக்கு என்ன சொல்லணும்னா n அப்படினு சொல்லி இருக்கோம் அந்த n ங்கற வடத்தல எல்லாத்தையும் மைனஸ் k னு சொல்லி நம்ம கொடுப்போம் அதாவது n k அப்படினு சொல்லிட்டு அப்ப y of n k x square of n 1 minus k னு சொல்லி நம்ம கொடுத்துறோம் அவ்வளவுதான் அப்ப இதுவும் இதுவும் நமக்கு சேமா சேம் சோ தி गिवन சிஸ்டம் இஸ் டைம் இன்வேரியன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இங்க நம்ம வந்து k னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அங்க கேபிடல் t னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இங்க k னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்றோம் டிலேட் ஓகே சிக்னல் டிலேட் டைம் பீரியட் வந்து k ஓகே k னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம் சோ அப்ப இன்புட்ல என்ன பண்ணுவோம் என்ன இன்புட் இருக்கோ அந்த இடத்துல மைனஸ் k னு சொல்லி கொடுக்க போறோம் அவுட்புட்ல என்ன பண்ணப் போறோம் எங்கெல்லாம் நமக்கு வந்து n அப்படினு சொல்லி இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் மைனஸ் k னு சொல்லி நம்ம கொடுக்க போறோம் அப்ப இங்க நோக்குல நமக்கு n னு சொல்லி இருக்குது சோ அப்ப நம்ம n வந்து நம்ம வந்து மைனஸ் k அப்படினு சொல்லி நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகேயா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க இது வந்து ஸ்டாட்டிக்கா டைனமிக் இது வந்து இனிமே கம்பைன் பண்ணி எல்லாமே நமக்கு வந்து ஃபுல்லா வரும் இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ